நம்ம வந்து இன்னைக்கு வாட்டர் தீபம் தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபத்துக்கு அழகாக வந்து வாட்டர் தீபம் பார்க்க போகிறோம். மலை மேலே தான் தீபம் ஏற்றுவாங்க எங்கள் ஊரில் வேலூரில். திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். 6 மணிக்கு வந்து விளக்கு பார்த்துட்டு காலையிலேருந்து ஒருபொழுது இருந்து நாங்கள் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். எங்கள் குழந்தைங்களும் அது மாதிரி ஆசைப்பட்டாங்க. சரி, நம்ம ஊரில் மலை இல்லை, பீச்சு தான் இருக்குது, நம்ம வந்து தண்ணியிலே விளக்கேற்றலான்னு. ஓகேம்மா, சரிம்மா, நம்ம அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னாங்க. சரி, நான் வந்து ஒரு 6 முகத்துக்கு வந்து ஒரு 6 கப்பு எடுத்துக்கிட்டேன். முருகர் வந்து 6 முகம் இல்லையா, அதனால் வந்து நான் 6 முகம் எடுத்துனேன். ஃபஸ்ட்டு வந்து அதிலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு மஞ்சள் போட்டால் மஞ்சள் கலர், பச்சை கலர் போட்டால் பச்சை கலர், அது வந்து இலையில் வந்து பச்சை கலர் வரும். அப்புறம் மஞ்சள் வந்து மஞ்சள் தூள், குங்குமம் வந்து ரெட் கலரு, சங்குப்பூ வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் வரும். இந்த மாதிரி எல்லா கலரும் நம்ம வந்து 6 கலர் 6 அழகாக போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டம்ளர்லேயும் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். நடுவில் இருக்கிறதுல வந்து முருகர் வச்சு அதுக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றி கலர் போட்டு நம்ம அழகாக வந்து முருகர் வச்சு எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு ஏற்றலாம். மெழுகுவத்தி வந்து 2 பக்கம் அழகாக முருகருக்கு பக்கத்தில் ஏற்றலாம். அப்புறம் வந்து மருதாணி இலைங்கெல்லாம் வைக்கலாம், ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும். முருகருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வெற்றி வேர் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து ரொம்ப அழகாக ஏற்றணுமா, வீடும் ரொம்ப நல்லாயிருக்கும், வெளிச்சத்தில் கலையாக இருக்கும், வீடு வந்து ஜெகஜோதியாக அழகாக இருக்கும். சாமி கிட்டே வந்து முருகர் வச்சு நம்ம பசங்களை பக்கத்தில் உட்கார் வச்சு செய்யும்போது அவங்களுக்கும் ஒரு பக்தி வரும். அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க கும்பிட்றதுனால மனசில் வந்து ஒரு தைரியம் இருக்கும், பழி உணர்வு வந்து போயிடும். குழந்தைங்க வந்து யாருனா வந்து ஸ்கூல் அடித்தாங்க அப்படின் மாதிரி சொன்னாங்கன்னா, சரி நீ கம்முனீரு, நம்மளுக்கு கடவுள் இருக்காரு பார்த்துக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னாவே போதும். அவனை போய் அடிக்கணும், அவனை நம்மளை அடிக்கணும், நீ அவனை அடிக்க அவன் ஒன்று அடிக்கான்னு அந்த பகை உணர்வு இல்லாமல் போயிடும். இப்போ வந்து சங்குப்பூ வச்சு சங்குப்பூ ஊற வச்சு அதை போடுறேன். அது வந்து நல்ல ப்ளூ கலராக வருது, லைட்டாப்பட்ட லைட் கலராக வரும். நான் வந்து ஒரு 4-5 பூ ஊற வச்சிருந்தால வந்து டார்க்காக வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றிட்டேன். ஒன்றுத்தில் வந்து குங்குமம் போடுறேன், குங்குமம் போட்டு ரெட் கலரு, மஞ்சள் போட்டு மஞ்சள் கலர், மஞ்சள் கலருக்கு மேலே சாமந்தி பூ வைக்கிறேன், இது ரெட் கலர் மேலே ரோஸ் வைக்கிறேன், சங்குப்பூ பூஞ்சிருந்தால அது மேலே சங்குப்பூ வைக்கிறேன், நடுவில் முருகர் வச்சதுனால அதுக்கு சாமந்தி பூவும் வெற்றி வேரும் எல்லாமே அழகழகாக போட்டு நம்ம வந்து ஊதுவத்தி தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நல்ல சாமிக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் பண்ணி பசங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சு நம்ம வந்து தீபத்தை பற்றி சாமி கதைகளை பற்றி சொன்னோமா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் குழந்தைங்களோட நம்ம ஷேர் பண்ணோம், அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க வந்து எந்த சாமி கதையும் கேட்பாங்க, நம்ம பாட்டி சொல்கிறாங்கனாலும் பாட்டி கதையும் கேட்பாங்க, எல்லா கதையும் கேட்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி குட்டாக இருக்கிறியா அப்படின்னா குட்டாக வந்துப்பாங்க. ரெட் கலருக்கு நம்ம ரோஸ் போட்டோம், குங்குமம் குங்குமம் தான் அதில் வந்து நான் கரைச்சிருந்தேன், க்ரீனுக்கு வந்து இலை பூஞ்சிருந்தேன், நடுவில் முருகர் வைக்கிறதுனால அதுக்கு வந்து சாமந்தி பூ, சங்குப்பூ, சுற்றி வந்து மருதாணி பூ, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும். எல்லோக்கு மேலே அந்த அது கலரே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சங்குப்பூவோட கலரே ரொம்ப அழகு, அதுவும் அது எல்லோ மேலே வச்சா அவ்வளோ அழகு. ரெட்டில் எல்லோ கலர் சாமந்தி பூ உதுத்து வச்சா அது இன்னும் சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதெல்லாம் உட்காந்து செய்யும் போது வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும். மருதாணி போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த க்ரீனுக்கு இலையில் போட்டதுக்கு வந்து நான் மருதாணி போட்டுட்டேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கப்லேயும் நான் வந்து ஒவ்வொரு கலர் விதவிதமான கலர் அழகாக எல்லோ கலர், ரெட் கலர், சங்குப்பூ, ப்ளூ கலர், ரோஸ் கலர், டோர் க்ரீன் கலர், அந்த மாதிரி எல்லா கலரை போட்டு அதுக்கு மேலே அழகாக பூவெல்லாம் போட்டு
நம்ம வந்து மெழுகுவர்த்தி ஏற்றலாம், இல்லைன்னா ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக திரி சின்னதாக கட் பண்ணி கவர் சின்ன சின்ன கவரில் வந்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டோம் வெறி உடலாம். நான் கவர் போட்டுட்டு அந்த கவரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அது வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி நான் வந்து அதுக்கு மேலே எல்லாமே அழகாக வச்சேன். ஆரஞ்சு கலர் பாருங்கள், ஆரஞ்சு கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, க்ரீன் இருக்குது, டார்க் ரெட் இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது. அப்புறம் நடுவில் வந்து சந்தன கலர், சந்தனத்தை போட்டு நல்லா வாசனையாக வச்சுட்டு சந்தன கலரும் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து சங்குப்பு ஒன்று ஒன்று வச்சேன். மஞ்சளுக்கு மேலே அந்த ப்ளூ கலர் வச்சா அழகாக இருக்குது, ரெட்டுக்கு மேலே வச்சா அழகாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் மருதாணி. நடுவில் வந்து முருகரோட சிலை இருந்ததுனால முருகருக்கு ஆறுமுகம், கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்கள் இல்லையா, ஆறு முகத்தை ஒன்றா சேர்த்தாங்க. முருகரை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் தானே, அதனால் அவர் கார்த்திகை மாதம் வந்து அவருக்கு வந்து பர்த்டே அப்படின்வாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அவர் கார்த்திகை மாதம்னா அவருக்கு என்ன கார்த்திகை தீபம் அப்படின்னா காமோ முருகருக்கு பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கள் ஜெகஜோதியாக இருக்குது. டேபிள் சுற்றி வந்து நான் சாமந்தி பூவை வச்சுட்டேன். சாமந்தி பூ நடுவில் வந்து ரெட் கலர் குங்குமம் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே வந்து ரெண்டு திரி போட்டு ஏற்றிருக்கேன். வெளியெல்லாம் வந்து நான் வந்து மெழுகு ஏற்றிருக்கேன். ஜெகஜோதியான கார்த்திகை தீபத்தை நீங்களும் கண்டு கழியுங்கள். மகிழ்ச்சியோடு நம்ம முருகனை கையெடுத்து கும்பிடுங்கள். ஆறுமுகமும் ஒன்றா சேர்ந்து கார்த்திகை பெண்ணால் வளர்க்கப்பட்ட முருகரை போல் துதியுங்கள். உங்கள் வீட்டு கவலைகள் எல்லாம் மறந்து ஒளி வீசும் கார்த்திகை தீபம் மிக பொன்னான நாள். விளக்கு ஏற்றினாலே லக்ஷ்மி வருவாள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டை சுற்றி விளக்கேற்ற போகிறோம், அதனால் லக்ஷ்மி வருவாள். விளக்கு ஏற்றாமல் விடாதுங்க, கண்டிப்பாக விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுனீங்கன்னா 6 மணிக்கு விளக்கு போட்டாவே விளக்கு, டெய்லி ஏற்றலைனாலும் பரவாயில்ல, கார்த்திகை தீபத்தன்னைக்கு 5 விளக்காவது ஏற்றுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கி அழகாக ஏற்றி வாசப்படியில் முன் வாசப்படியில் 2 விளக்கு வைங்க. சுவாமிக்கிட்டேயும் 2 விளக்கு வச்சு 1 விளக்கு வைங்க. பூஜை அறையில் 1 விளக்கு வைங்க. நிறைய விளக்கு இருந்தால் நிறைய இடத்துலையும் வைக்கலாம், வீட்டை சுற்றி வைக்கலாம், ரூமை சுற்றி வைக்கலாம். எங்கே தைச்சாலும் ஒளி மயமாக இருக்கும். எல்லா கதவும் திறந்து லக்ஷ்மி அழகாக வரவேற்று முருகன் பிறந்த நாளை ஹாப்பியாக கொண்டாடி அவருக்கு பிடிச்ச பஞ்சாமிர்தம் செஞ்சு வச்சு, பஞ்சாமிர்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எல்லா பழமும் போட்டு நம்ம நல்ல நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு நெய் விட்டோமா அது பஞ்சாமிர்தம். வாழைப்பழம், அப்புறம் கொய்யாப்பழம், திராட்சை, மாம்பழம், அப்புறம் வந்து பலாப்பழம், இது எல்லாமே போடலாம். போட்டு நம்ம திராட்சையும் போடலாம், பேரிச்சம்பழம் கூட போடலாம், தேங்காவும் திருவி போடலாம். போட்டு சாமிக்கு படைச்சோமா வீட்டில் செல்வம் குழிக்கும், ரொம்ப அதிகமான பணம் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வேலை தான், அழகாக செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். நல்லா செஞ்சு பாருங்கள், எங்கள் வீட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து இன்னும் சீரியல்லாம் போட்டிருக்கோம் 2